பொரியல். அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகார அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயமும் வரமிளகாயும் போட்டிருக்கேன் பொரியலுக்கு. இதுக்கு பச்சை மிளகாயும் போடலாம். பாவக்கால் ஒரு கால் ஸ்பூன், அதுவும் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன். பாவக்காய் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் இன்னும் நிறையா ஊற்றினா எண்ணெயிலே வேக விடலாம். ஆனால் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம்னு கொஞ்சம் அப்படி தண்ணி ஊற்றி வேக விட்டுறேன். இது வேகட்டுனி வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பொரியலுக்கு கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் தேங்காய் திரி போட்டுறேன். இது போட்டு இது கொத்தமல்லி போட்டோம். அதெல்லாம் இனி ஆடு பா பண்ணிடுறேன். ரைஸாக தான் ரசாத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் ரெடி ஆயிடுச்சு, நல்லாயிருக்கும். தை சாத்துக்களும் நல்லாயிருக்கும், கசப்பே இருக்காது. இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.